அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ஹனிஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிட்ஸ் ஃபேவரேட்டான ஒரு பேக்கெட் ஐட்டம் மூந்தால் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக பேக்கெட் ஐட்டம்ன்றது கிட்ஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் இந்த மூந்தாலை பொறுத்த வரைக்கும் பெரியவங்கள்லேருந்து யாருமே மூந்தாலை பார்த்தா அதை விரும்பியே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒன்று தான் இந்த மூந்தால். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதை நான் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். இது முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் இந்த பாசிப்பருப்பு நல்லா ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆச்சுங்க. நீங்கள் வந்து பாசிப்பருப்பை உங்கள் விரலில் எடுத்து ஒரு பருப்பு எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சிங்கன்னா அது அழகாக உடையணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஊறிடுச்சு பருப்பு அப்படின்னு அர்த்தங்க. இப்போ இதை நாம் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த பாசிப்பருப்பில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி நாம் நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சாச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை நல்லா விரிச்சிட்டு இந்த பாசிப்பருப்பு எடுத்து நாம் நல்லா காய வச்சிடலாம். இதில் இருக்க ஈரத்தை பூரா இந்த கிளாத்தில் நல்லாவே உறிஞ்சிடும். உறிஞ்சதுக்கப்புறம் இந்த ஈரம் நல்லா காயட்டுங்க. ஒரு 1 ஹவர் விட்டுறலாம். இப்போ 1 ஹவர் ஆச்சுங்க. பாருங்க, பாசிப்பருப்பு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு ஆயில் ஊற்றிடுறேங்க. இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம பாசிப்பருப்பை வந்து டைரெக்டாக எண்ணெயில் போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட கரண்டி, இது வந்து ஜல்லடை மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி கரண்டியாக இருக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சில்வர் கரண்டியை வந்து யூஸ் பண்ண போகிறேங்க. இதில் வந்து 2 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பை போட்டுக்கிறேன். போட்டு இதை அப்படியே டைரெக்டாக எடுத்து நான் வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ண போகிறேங்க. இது உங்களுக்கு வந்து ஈஸி மெத்தடாக இருக்கும், நல்லா ஃப்ரை ஆயிடும். கரெக்டாக ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா பாசிப்பருப்பு சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. நீங்கள் டைரெக்டாக பாசிப்பருப்பை போடும் போது அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கரண்டிலேயோ இல்லை ஃபில்டர் ஜல்லடையிலையோ வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு, நல்லா இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து இதை எடுத்துடுறேங்க. இதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லாட்டி இந்த ஆயில் நல்லா உறிஞ்சிடாலோ இருக்கிற ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் வந்து போட்டுடலாம். போட்டு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பவுலில் போட்டுடலாங்க. இப்போ நான் எல்லா பாசிப்பருப்பையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை வந்து நம்ம நல்லா குளிக்கிடலாங்க. இந்த உப்பு மிளகாய் தூள் இது எல்லாமே நல்லா பாசிப்பருப்பில் அப்சர்வ் ஆகும். ஸோ நம்ம நல்லா குளிக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பரான மூங் தால் ஃப்ரை. பாருங்கள், அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது இந்த மூங் தால். வீட்டில் இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் நம்ம. இது வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒன்றுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்படியே நம்ம பேக்கெட்டில் வாங்குகிற மூங் தால் மாதிரியே தாங்க இருக்குது இதோட டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். இப்போ அதில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.